சேஞ்ச் ஆஃபீஸில் ஒரு ஆராய் உண்டு, அவரை போய் பார்த்தேன். அவரை பேப்பரை பார்த்துக்கிட்டு நம்மளை ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சா, இது எந்த பேப்பரும் எங்கே உண்டு நீட்டுக்கா, இதுக்கு வேற ஆராய் அப்படின்ற, வேற ஆராய் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு மேசைக்கு மட்டும் மாற்றி மாற்றி ஆளை அனுப்பிட்டே இருந்தவன். அதிகாரிகள் தகவல் தர மறுத்தாலோ இல்லை ஏதாவது தவறான தகவல் தந்தாலே, தகவல் தர்ற நாள் வரைக்கும் தினசரி 250 ரூபாய் அபராதம் போடுவதற்கான வாய்ப்பு கூட இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. வழக்கு தொடர்ந்து நம்ம அந்த அதிகாரியை வேலை இழக்க செய்வதற்கான வேலையை கூட செய்வதற்கான அதிகாரம் இந்த சட்டத்தில் இருக்கு. வழக்கு தொடர்ந்து இவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இவர் வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜின். ஒரு பாமரன் வந்து ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக எவ்வளோ அல்லோலப்பட்டிருக்காரு, எவ்வளோ துன்பப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தொலைபேசி வழியாக ஃபோன் பண்ணி, ரேஷன் கார்டு அப்ளை பண்ணோம்னே எனக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் கேட்டிருந்தார். என்ன இவ்வளோ அலக்கழிச்சாங்க, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். இந்த தொலைபேசி ஆடியோ பதிவை நம்ம இப்போ கேட்கலாம். சார் வணக்கம் சார், அந்த உண்மையான தகவலை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நான் ஒரு இந்த ரேஷன் கார்டுக்கு வண்டி அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ரேஷன் கடையில் போய் விசாரிச்சுனாரு, அதெல்லாம் ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாவ. அப்போ அதெல்லாம் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ரேஷன் கடையில் கேட்டேன். அவள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷன் கடைக்கு வந்து ரேஷன் கடையெல்லாம் வராது, நீங்கள் நேராக போய் தாலுக்கா ஆஃபீஸாக பாருங்கள் அப்படின்னு சொன்னாவ. அதனால் நானும் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன். அங்கே யாரை பார்க்க என்ன பார்க்குன்ட்டு ஒன்றும் தெரிய மாட்டாங்க, யாருமே ஒழுங்காக பதிலும் சொல்ல மாட்டேக்காக ஒவ்வொரு மேசைக்கு மாட்டு மாற்றி மாற்றி ஆளை அனுப்பிட்டே இருந்தவன். கடைசியில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இங்கே பார்க்கக்கூடாது, இந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸ்ன்னு ஒன்று உண்டான், அங்கே போய் பார்க்க சொன்னவன். நானும் அங்கே போய் பார்த்தேன். அவள் என்ன ஒரு மாதிரி நம்மளை ஏதோ பிச்சை எடுக்க போன மாதிரி சரியாக பதிலே சொல்ல மாட்டேக்காவ. நேராக அங்கேருந்து ஆர்ஐயை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாள். நான் நேராக போய் எங்கள் ஊரில் உள்ள வில்லேஜ் ஆஃபீஸில் ஒரு ஆர்ஐ உண்டு, அவரை போய் பார்த்தேன். அவரை பேப்பரை பார்த்துக்கிட்டு நம்மளை ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சா, இது எந்த பேப்பரும் எங்கே உண்டு நீட்டுக்கா, இதுக்கு வேறு ஆர்ஐ அப்படின்ற, வேறு ஆர்ஐ யாருன்னு எனக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் ஆர்ஐ ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் இருப்பாங்கன்னு தெரியும், இன்னொரு ஆர்ஐ இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் இந்த ரேஷன் கார்டுக்கு வேண்டி அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கேன், இனி அடுத்து யாரை பார்க்கணும் என்ன செய்யணும்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக் கொடுக்கணும் சார், நம்ம ரொம்ப போட்டு அலக்கழிக்காவோ, ரேஷன் கடையிலையும் சரியாக ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்க. பார்த்துடுங்க, இந்த நபர் நீங்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க, அவர் குரல்லே தெரியுது அவர் எவ்வளோ அலுவலப்பட்டிருப்பார், எவ்வளோ துன்பப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது அவர் குரல்லே தெரியுது. இதுக்கான தீர்வு ஒரு எளிமையான சட்டம் தான், தகவல் பெறும் உரிமை சட்டம். 2005 கொண்டு வரப்பட்ட தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக இதுக்கு எளிதில் தீர்வு கண்டுவிட முடியும். அந்த தீர்வை தான் நம்ம நோக்கி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு பாமரனே இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக மனு செய்து அந்த தகவலை பெற முடியும். அது இல்லாமல் இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் எளிதில் கண்டுவிட முடியும். இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு பாமரன் அவன் வந்து ஒரு வழக்கறிஞரை போய் ஆட வேண்டாம், ஒரு பெரிய ஆளை போய் ஊரில் போய் பார்க்க வேண்டாம், ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் எடுத்து எழுத தெரிந்தாலே போதும், ஈஸியாக இதுக்கு தீர்வு கண்டுவிட முடியும். அந்த தீர்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 இது எப்படி தீர்வு காணுது? இந்த ரேஷன் கார்டுக்கு இவர் வந்து ஒரு நெட் சென்டரில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காரு, நெட் சென்டரில் போய் அப்ளை பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் தாலுகா ஆஃபீஸுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க, தாலுக்கு போயிருக்காரு, அங்கேருந்து டிஎஸ்ஓ ஆஃபீஸுக்கு போய் அங்கேருந்து ஆர்ஐட்ட போய் நிறைய துன்பப்பட்டிருக்காரு. இதில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்திருக்கு. இதுக்கு எளிய முறையில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க. ஒரு பாமரனாக இருந்தாலும் சரி, ஒரு யாராக இருந்தாலும் நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு A4 பேப்பர். A4 பேப்பரில் எடுத்து தகவல் பெறும் உரிமை சட்டம், ஆக்சுவலாக அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, தகவல் அறியும் உரிமை சட்டமாக தகவல் பெறும் உரிமை சட்டமாங்கிறது. தகவல் பெறக்கூடிய உரிமை நமக்கு தந்திருக்கக்கூடிய சட்டம் தான் தகவல் பெறும் உரிமை சட்டம். அந்த தகவல் பெறுவதற்கான உரிமை சட்டத்தின் கீழ் தான் நம்ம தகவல் கேட்க போகிறோம். பிரிவு 6 கீழ் தான் நம்ம மனு எழுதுவோம். அந்த பிரிவுகளில் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். பிரிவு 6 கீழ் தான் நம்ம கேட்குறோம். இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒரு விஷயம் நம்ம கேட்க முடியாது. இந்திய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்க முடியாது. இல்லாமல் எந்த அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், எந்த அரசு அலுவலர்களாக இருக்கட்டும், இதில் செக்ஷன் 5 சப்கிளாஸ் 1 எல்லா அரசு அலுவலகங்களையும் ஒரு பொது தகவல் அலுவலர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம், சம்பளம் கொடுத்து தான் அவங்கள நம்ம வச்சுருக்கிறோம், அதுக்கான சம்பளம் நம்மளை வரிப்பணத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஒரு பேப்பர் எடுத்துட்டீங்க, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பெண் எடுத்துங்க, அனுப்புனர் போடுங்க முதல்ல.
அனுப்புனர் போட்டிங்கன்னா அனுப்புனர் உங்கள் பேர், யார் அதில் மனுதாரரோ அந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ண நபரோட மனுதாரர் பேர் எழுதுங்க, பக்கத்தில் வயது எழுதுங்க, வயது எத்தனைன்றது, அப்பா பேர், முழு முகவரி, செல் நம்பர், இவ்வளவு அனுப்புனரில் போடணும். ஃபுல் அட்ரஸ் போடணும், பேர் போடணும், அப்பா பேர் போடணும், ஃபுல் அட்ரஸ் போடணும், செல் நம்பர் போடணும். அப்புறம் பெறுநர், எந்த துறைன்னு உள்ளதை முதல்ல தீர்மானம். இது வந்து தாலுக் சப்ளை ஆஃபீஸர், அதாவது நம்ம உணவு பங்கீட்டுத்துறை அந்த அலுவலகம் தான் நம்ம கேட்க போகிறோம். பெறுநரில் பொது தகவல் அலுவலர், வட்டவளங்கள் அலுவலர், அதாவது வட்டவளங்கள் அலுவலகம் அந்த அலுவலகத்தோட முகவரி எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸ் போட்டு, அடுத்தது அப்புறமா என்ன தகவல் கேட்க போகிறீங்களோ அந்த தகவல் பற்றிய விவரங்கள் முதல்ல சம்மந்தப்பட்ட துறை போடணும். சம்மந்தப்பட்ட துறையின் போட்டு வட்டவளங்கள் அலுவலர் இல்லைன்னா வட்டவளங்கள் துறை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கு கீழே என்ன தகவல் கேட்க போகிறீங்களோ அந்த தகவல் ஐயான்னு போட்டு, நார்மலாக நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி எழுதினா போதும். நான் வந்து மேற்படி முகவரியில் வசித்துகிறேன், நான் எனக்கு வந்து இந்த நாளில் இந்த இடத்துல திருமணம் நடைபெற்றது, நாங்கள் வந்து தனியாக குடும்பமாக தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து வசித்து வருகிறோம், அதை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா தனியாக நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுங்க அதாரிட்டி இருக்குது, அதனால் அதை மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறதுனால ஒரு தப்பு தவறுகள் வரலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் தெளிவாக என்ன தகவல் வேணுமோ அந்த தகவலை கேளுங்க, கேட்குறது மாதிரி நீங்கள் எழுதணும். ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் நான் இத்தனை நாள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டு எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்காங்கங்கிற தகவல் நீங்கள் கேட்கலாம். ஏன் எனக்கு ரேஷன் கார்டு இவ்வளோ நாள் டிலே ஆகுதுங்கிற தகவல் கேட்கலாம். ஏன் எனக்கு இவ்வளோ நாளாக ரேஷன் கார்டு எனக்கு இஷ்யூ பண்ணலை, அதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்கள் கேட்கலாம். இல்லை சம்மந்தப்பட்ட நீங்கள் எத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கும்போது என்ன நெருக்கடி அவங்களுக்கு வருதுன்னா, இவ்வளோ பேருக்கு ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்கோம், இவருக்கு இஷ்யூ பண்ணலை, அப்போ ஏங்கிற என்ன காரணங்கிறத அவங்க தெளிவாக சொல்லி ஆக வேண்டியது. ஸோ அப்போ என்ன காரணங்கிறத நீங்கள் கேட்கலாம். இவ்வளவும் கேட்டு அதுக்கு அடுத்த பேராகிராஃபில் என்ன எழுதணும்னா, இந்த தகவல் வந்து பிரிவு 8 கீழ் தடை செய்யப்பட்ட விடயங்களுக்கு உட்பட்டதல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வரணும். ஏன்னா பிரிவு 8 கீழ் தடை செய்யப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேட்க முடியாது. அதனால் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 8 கீழ் இந்த விவரம் வந்து தடை செய்யப்பட்ட விவரம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு வார்த்தை கொண்டு வந்துட்டு இப்படிக்கு போட்டு முடிக்கணும். அவங்க கையெழுத்து போட்டு இந்த பக்கம் டேட் பிளேஸ் அண்ட் டேட் போட்டு அதில் நீங்கள் ஒட்ட வேண்டியதுக்கு ஃபீஸ் உண்டான்னு கேட்டால் உண்டு. 10 ரூபாய் நீதிமன்றம் இல்லை அப்படின்னா கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்பு 10 ரூபா ஸ்டாம்பு அதில் ஒட்டணும். இந்த 10 ரூபா தான் அதோட ஃபீஸ். இப்போ ஏதாவது வேறு ஏதாவது தகவல் கேட்குறீங்கன்னா அதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வரும். நார்மலாக ஒரு தகவல் கேட்கறதுக்கான ஃபீஸ் வந்து 10 ரூபா. இதில் நம்ம ஒட்டக்கூடிய கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்பு வந்து கோர்ட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும், அதை விட்டு இந்த பத்திரங்கள் விற்கக்கூடிய கடைகளையும் கிடைக்கும். நீதிமன்றம்னா கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்பு நீதிமன்ற ஸ்டாம்புன்னு கேட்டால் போதும் கிடைக்கும். ஒரு 10 ரூபாய் ஸ்டாம்பு வாங்கினீங்கன்னா 10 ரூபாய் தான் விலையாது, அதோட விலை 10 ரூபாய். அந்த ஸ்டாம்பு வாங்கி அந்த அப்ளிகேஷன் எழுதி நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்களே, எழுதுனா கைப்பட எழுதுனா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதில் உள் பக்கத்தில் தான் ஒட்டணும். உள் பக்கத்தில் எங்கே மேல் எங்கே இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எந்த இடத்துல வேணாலும் ஒட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 ரூபாய் நம்ம ஃபீஸ் கட்டியிருக்கிறோங்கிறது அதை கூட கீழே ஒரு வரிசை வரியில் மென்ஷன் பண்ணலாம். நான் கேட்கும் தகவல்களுக்கான 10 ரூபாய் நீதிமன்ற கட்டணத்தை இத்துடன் இணைத்துள்ளேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை செராக்ஸ் எடுத்து வச்சுட்டு கவர் பண்ணி அந்த பெருநரில் போட்ட அட்ரஸ் முகவரிக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட். அக்னாலஜ்மெண்ட்னா அந்த அதிகாரி என்னைக்கு கையொப்பம் விட்டு வாங்குறாங்களோ அந்த கார்டு நமக்கு வீட்டுக்கு திரும்ப வந்துடும். நான் இப்படி ஒரு பெட்டிஷனே வரல, நான் வாங்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு அந்த பெட்டிஷன் கிடைச்ச உடனே நமக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வீட்டுக்கு வந்துடும். 8 தேதி ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தகவல் தெரியும். ரிசீவ் பண்ண டேட்லேருந்து 30 நாட்களுக்குள்ளாக அவங்க கண்டிப்பாக அந்த தகவல் தர வேண்டும். அப்படி தரவில்லை என்றால் நமக்கு மேல்முறையீடெல்லாம் இருக்குது, நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒரு மனு எழுதிட்டீங்க, அதோட அட்ரஸை நீங்கள் மனுவை மடக்கி அப்படி அனுப்புனீங்கன்னா பேக்கில் எழுதணும், அப்படி இல்லை ஒரு கவரில் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா கவருக்கு மேலே எழுதணும். அனுப்புனர் போட்டு அனுப்புனர் உங்கள் முகவரி எழுதணும், பெறுநர் போட்டு பொது தகவல் அலுவலர் வட்ட வளங்கள் அதிகாரி எந்த வட்டமும் அந்த வட்டத்தோட ஃபுல் முகவரி அந்த அட்ரஸ் ஆஃபீஸோட ஃபுல் அட்ரஸ் எழுதணும். அது நீங்கள் ஏற்கனவே பெறுநரில் உள்ளே எழுதியிருப்பீங்க, அதை அப்படி எடுத்து வெளியே எழுதினா போதும். அனுப்புனரில் செல் நம்பர் கண்டிப்பாக எழுதணும். எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு கேட்டால் கொடுப்பாங்க, அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டில் உங்கள் பேர் எழுதி அந்த யாராவது இல்லைன்னா கேட்டால் போதும். அக்னாலஜ்மெண்ட் கார்டில் எழுதி அதை அனுப்புனா தான் நம்ம அக்னாலஜ்மெண்ட் கார்டு திரும்ப வரும் நமக்கு. அது வந்து ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்புகை சீட்டில் எந்த அதிகாரி பெற்றுக்கொண்டார்கள், 8 தேதி பெற்றுக்கொண்டார்கள் என்கிற விவரம் இருக்கும். நீங்கள் எப்படி அனுப்பிட்டீங்க, அனுப்பி அவங்க பெற்றுக்கொண்ட 30 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு தகவல் தரணும். கண்டிப்பாக 30 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு கார்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒன்று ஏதாவது ஒரு பதில் தரணும்னா
சரியான தவறான தகவல் அவங்க தந்தாங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தின்படி அவங்க தண்டிக்கப்படுவாங்க. அதனால கரெக்டான தகவல் தான் அவங்க தரணும். எதனால பெண்டிங் இருக்கு, ஏதாவது குறை இருந்தால் அதை சொல்லி உங்களுக்கு லெட்டர் போடுவாங்க. அப்படி இல்லை எல்லாமே கரெக்ட் பர்ஃபெக்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ரேஷன் கார்டு உங்கள் கை தேடி வரும். அப்படி இல்லை 30 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் அப்பீல், இதற்கு உயர் அதிகாரி மாவட்ட வட்டவளங்கள் அதிகாரி இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் அப்பீல் போடலாம். அப்பலட் அத்தாரிட்டி வந்து மாவட்ட வட்டவளங்கள் அதிகாரி. இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் அப்பீல் மனு இருக்கு, இதே சேம் மனு தான் அப்பீல்னு போடணும். அப்படின்னா மேல்முறையீட்டு மனு வந்து அவருக்கு அனுப்புனீங்கன்னா அவர் 30 நாட்களுக்குள்ளாக அவர் பதில் தரணும். அதில் வந்து எக்ஸ்பான்ஷன் ஒரு 60 நாள் கொடுத்துருக்காங்க, 60 நாளில் அவங்க பதில் தரணும். அதுலேயும் நமக்கு இது கிடைக்கல அப்படின்னா மாநில தகவல் பெறும் உரிமை ஆணையத்தை நம்ம அணுகலாம், அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 30 நாட்களுக்குள்ளாக தரணும். இதில் நிறைய சட்ட வழிவகை இருக்குது. அப்படின்னா நீங்கள் அதிகாரிகள் தகவல் தர மறுத்தாலோ இல்லை ஏதாவது தவறான தகவல் தந்தாலோ தகவல் தர்ற நாள் வரைக்கும் தினசரி 250 ரூபாய் அபராதம் போடுவதற்கான வாய்ப்பு கூட இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் எளிதில் ரேஷன் கார்டு பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக இந்த நபருக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். இந்த தகவல் பெறும் உரிமை சட்டப்படி ஒரு தகவலை தரல, இல்லை ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு நமக்கு தரல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வழக்கு தொடர்ந்து நம்ம அந்த அதிகாரியை வேலை இழக்க செய்வதற்கான வேலையை கூட செய்வதற்கான அதிகாரம் இந்த சட்டத்தில் இருக்குது. இந்த தகவல் பெறும் உரிமை சட்டமாக இருக்கட்டும், இதை வயலேட் பண்ணால் இந்திய தண்டனை சட்டமாக இருக்கட்டும், இல்லை அரசு வேலைகளை செய்ய மறுத்தார் அப்படிங்கிற இதில் கூட பிரிவில் கூட இவருக்கு மேலே வழக்கு தொடுக்கலாம். வழக்கு தொடுத்து இவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிட்டுனா கண்டிப்பாக இவர் வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். அதுக்காக கண்டிப்பாக அந்த அதிகாரி உங்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா அந்த அதிகாரி உங்களுக்கு ரேஷன் கார்டு தந்து தான் ஆகணும். இதில் தராமல் இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இல்லை இது சம்மந்தமாக இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு வேறு ஏதாவது விதமான பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோக்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான சட்ட பிரச்சனைகள் ஒரு அரசு அலுவலகங்களில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பட்டா மாறுதலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இது சம்மந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தை தொடர்பு கொள்ளலாம், என்னுடைய எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன், நன்றி, வணக்கம். காவல் நிலையங்களில் உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லையா? வில்லங்கத்தில் வில்லங்கமா? சொத்து ஆவணங்களை பதிவு செய்ய தடையா? சட்டத்தின் மூலம் உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமா? தொடர்பு கொள்வீர் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம். வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன்.